ஹலோ விவோஸ், பிக் பாஸ் சீசன் 3 மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவங்க தான் வனிதா விஜயகுமார். இவங்க தன்னோட சொந்த குடும்பத்து கூட பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 திருமணங்கள் செஞ்சு விவாகரத்து ஆயிருக்கு. வனிதாவுக்கு ஒரு மகன், 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. மகனை தந்தை விஜயகுமார் அவர்கள் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. 2 பெண் பிள்ளைகளை வனிதா தான் வளர்த்துட்டு வந்தாங்க. சில காலம் வரையும் தன்னோட 2 பெண் பிள்ளைகளை தனிமையிலே வளர்த்துட்டு வந்தாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாங்க. விஜய் டிவியில் சில ஷோக்களில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப நாள் தனிமையில் வாழ்ந்த இவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால தான் 3வது முறையாக பீட்டர் பால் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. மேலும் இவங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாச்சுன்னே சொல்லலாம். பீட்டர் பாலுக்கு ஏற்கனவே எலிசபெத் அப்படின்ற ஒரு பெண் கூட திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க. அவங்கள விட்டு கிட்டத்தட்ட 8 வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்து வந்தவர் இப்போ வனிதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்போது பீட்டர் பாலோட முதல் மனைவி எலிசபெத் தன்னோட கணவர் தனக்கு வேணும் அப்படின்னு வனிதா மேலே புகார் கொடுத்தாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஒரு பெண்ணோட கணவரை அபகரிக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமாருக்கு எதிராக லட்சுமி ராமகிருஷ்ணன், கஸ்தூரி, சூர்யா தேவின்னு சொல்லி நிறைய பெண்கள் கிளம்ப ஆரம்பித்தாங்க. வனிதாவை திட்டி தீர்க்க ஆரம்பித்தாங்க. வனிதாவுக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு நேரலையில் சண்டை வந்தது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வனிதா ரொம்பவே ஆவேசமாக பேசியிருந்தாங்க. சில காலம் வனிதாவோட விஷயம் நெட்டிசன்களுக்கு பொழுதுபோக்காக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து வனிதாவை பற்றி விமர்சனம் பண்ணிட்டே வந்தாங்க. புது புது பிரச்சனைகளாக கிளம்ப ஆரம்பித்தது. வனிதா போய் நேரடியாக காவல் நிலையத்தில் தனக்கு எதிராக பேசினவங்க மேலே புகார் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் இந்த விஷயம் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சது. என்னதான் வனிதா சர்ச்சைக்கு உள்ளானாலும் கணவர் பீட்டர் பால் வனிதாவுக்கு சப்போர்ட்டை தான் பேசி வந்தார். வனிதாவும் பீட்டர் பாலும் கடைசி வரையும் பிரிகிற மாதிரி தெரியலை. இந்த நிலைமையில் தான் அடுத்து வேறு வேறு சம்பவங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாயிட்டு வர வனிதா விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. இந்த லாக்டவுன் காலகட்டங்களில் வனிதா விஜயகுமார் வீட்டில் தான் இருந்து வந்தாங்க. கடைசியாக இப்போது கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஜட்ஜாவும் இருக்காங்க. இப்போது விஜய் டிவியில் நம்மவர் கமல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துருக்காங்க. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் விஜய் டிவியில் இப்போ கலந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க வனிதா விஜயகுமார். என்னதான் வனிதாவுக்கு சர்ச்சைகள் அதிகமாக வந்தாலும் விஜய் டிவி அவங்கள ஆதரிக்க தான் செய்யுது. டிவி நிகழ்ச்சிகளோட டிஆர்பி ஏறனா கண்டிப்பாக இந்த மாதிரியான சர்ச்சையான நபர்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வனிதாவை சேர்த்துருக்காங்கன்னு பல நபர்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் தான் நம்மவர் கமல் அப்படின்ற நிகழ்ச்சியில் கலக்கப்போவது யாரில் கலந்துக்கிட்ட போட்டியாளரான பாலா அவர்கள் வனிதாவை ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது பாலா வந்து வனிதா கிட்டே கேட்பார், இளைஞர்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்போது வனிதா என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் கிவ் அப் ஃபார் எனி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதை கேட்ட பாலா, நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் புருஷன் பீட்டர் பால் கிடையாது, நீங்கள் படித்த ஸ்கூலில் பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயம் அரங்கத்தில் இருக்கவங்கள மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வனிதா விஜயகுமார் சோசியல் மீடியாவில் நிறைய நபர்களை இது சம்மந்தமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட கணவரை பற்றியும் தன்னை பற்றியும் பேசக்கூடிய பல நபர்களை விமர்சனம் செஞ்சதுலேருந்தே வனிதா விஜயகுமார் கிட்ட பேசுகிறதுக்கே நிறைய நபர்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியங்கா கூட சில நிகழ்ச்சிகளில் வனிதா கூட ஒரு லிமிட்டாக தான் பேச ஆரம்பித்தாங்க. கிண்டல் கேலி எதுவுமே கூட பண்ணலை. ஆனால் பாலா அவர்கள் இப்போ 3வது கணவரை பற்றி பேசி திரும்பவும் அந்த பிரச்சனையை இழுத்துட்டு வர்றது மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய ரசிகர்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே வனிதா பழைய பிரச்சனைகளை மறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நிகழ்ச்சிகள்லையும் இந்த விஷயத்தை பற்றி பேசி இன்னும் இதை பெருசாக மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.